சந்திரபிரபாங்கி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விலாக். அதாவது கிட்டத்தட்ட பள்ளிக்கூடங்கள்லாம் மூடி 2 வருஷம் ஆகி இப்போ தான் எல்லாமே திறந்திருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி பள்ளிக்கூடம் போகிறப்போ பொருத்தமான காதணிகள், கழுத்தணிகள் அதில் போட்டு போகிறதுல எனக்கு ஒரு அலாதி பிரியம், தனி இஷ்டமே உண்டு. அப்படிங்கிறதுனால அதெல்லாம் இப்போ 2 வருஷம் ஆனதுனால கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி, கலர்லாம் மங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னோட தோழி உமா அவங்களோட தோழி அனு அப்படிங்கிறவங்களோட கடை தான். இது அவங்களோட அம்மா தேவி அக்கான் பேர், அந்த அக்காவோட கடை தான் இது. இந்த கடை எங்கே இருக்குதுன்னா, எஸ்டிசிக்கு எதிர்த்த மாதிரி புதிய பேருந்து நிலையத்துக்கு போகக்கூடிய ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வலதுகை பக்கமாக கேண்டி க்ரஷ் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு அடுத்தபடியாக தான் இந்த குயின் பி அப்படிங்கிற கடை இருக்குது. ஃபேன்சி ஷாப் இது, இங்கே எல்லாமே கிடைக்கும். உமா தான் என்னோடய தோழி தான் சொல்லியிருந்தாங்க, இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குப்பா, அனு வச்சுருக்காங்க போய் பாருங்கள் அப்படிங். ஏன்னா எனக்கு நான் அந்த மாதிரிலாம் போட்டுப்பேன் அப்படிங்கிறது உமாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறதுனால சொன்னாங்க, சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். இந்த மாதிரி கெம்புகள் வச்ச வளையல்கள், அதாவது இந்த காலத்தில் நம்ம எப்போ பார்த்தாலுமே நகையை வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பான விஷயம் இல்லை. எப்பையும் அதாவது டக்குன்னு போயிட்டு லாக்கரில் எடுத்துகிட்டு வர்றது, ஒரு எதிர்பார்க்காத விதமாக ஒரு சடங்கு வீடு வந்துடுச்சு அப்படின்னா கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பொருத்தமான நகைகள் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. இந்த மாதிரி வளையல்கள்லாம் 270, 400 அப்புறம் 2500 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் 650 பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஃபினிஷிங்லாம் சொல்லுவோம்ல, தங்கம் மாதிரியே இருந்தது, கவரிங் மாதிரியே இல்லை. சிம்பிளாக ஒரு சாரி கட்டிட்டு இந்த வளையல், ஒரு நெக்லஸ், ஒரு தோடு அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஒரு லுக்கே தனி தான், ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும், ஒரு தனித்தன்மையோடு நம்ம தெரிவோம். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல வந்து என்னோடய ஃப்ரெண்டு தோழி ராஜின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அந்த சடங்கு வீட்டில் காமிச்சிருப்பேன். அவங்க அந்த மாதிரி யூனிக்காக உடை அலங்காரம் செஞ்சுப்பாங்க. எனக்கு அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அண்டு அந்த சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். யூனிக்காக பண்ணுவாள், ரொம்ப ரசிப்பேன் அவங்களோட உடை அலங்காரத்தையும் சரி, அவங்க அணிஞ்சிக்கக்கூடிய நகையும் சரி, ரொம்ப நான் நல்லா ரசித்து பார்க்குறது உண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளையல்கள் எல்லாமே 200 600 வரைக்கும், 800 வரைக்கும் இருந்தது. எல்லாமே காடியாக இல்லாமல் பார்க்குறதுக்கு தங்கம் மாதிரியே இருந்தது. அதே மாதிரி கேரண்டியும் தராங்க, இது கருத்து போகாது அப்படிங்கிறதுனால நம்பிக்கையாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அக்கா சொன்னாங்க. கொச்ச 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 கொச்சான்னு நிறைய வைக்காமல் அனு, அதாவது இவங்களோட பொண்ணு அனு, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலை நயம் மிகுந்த ஒரு ரசனை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒன்றொன்றில் அப்படி அது யூனிக் பீசஸ் எது இருக்கோ அதை பார்த்து பார்த்து வாங்கி கடையில் வச்சுருக்காங்க. சும்மா நான் ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கொச்ச கொச்சான்னு இல்லாமல் ரொம்ப தேர்ந்தெடுத்து வாங்கியிருந்திருக்காங்க அந்த கடையில். அது எனக்கு ரொம்ப மனசை கவர்ற மாதிரி இருந்தது. கவரிங் பீசஸ் வந்து குழந்தைங்களுக்கு போட்டுக்கிற மாதிரி கூட இருந்தது. இதை பார்க்குறதுக்கு அப்படியே தங்கம் மாதிரி இருந்தது. நான் இப்போ கையில் வச்சுருக்கிற வர வளையல் 350 எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் இப்போ பிரபலமான ஒரு கடைக்கு போயிருந்தேன், அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் நகைகளை ஒப்பிடுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 300-400 வரைக்கும் எனக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சுது. இதுதான் 50 வளையல், இதோட விலை தான் 2500. எல்லா கலெக்ஷன்ஸுமே, அதாவது வளையல்கள் எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த மாதிரி கலர் கலர் கல் வச்ச வளையல்களும் இருந்தது. இது பொருத்தமாக நம்ம காட்டன் சாரீஸ் பருத்தி ஆடைகளுக்கு இதை அணைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பெண்கள் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து அலங்காரம், அது வந்து ரொம்ப ஒரு சௌபாகியமாகவும் இருக்கும், ஐஸ்வர்யமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அப்படி யாராவது செஞ்சுருந்தா கூட நான் ரொம்பவே ரசிப்பேன், ரசித்து பார்க்குறது உண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காதணிகள், ஒன்று இருந்ததுன்னா அது மட்டும்தான் இருக்கும், அது மாதிரி இன்னொன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து வாங்கியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் குட்டீஸ்க்கு வந்து பொருத்தமான ஆடைகள், பிறந்த நாளுக்கு அந்த மாதிரி போட்டுக்கிறப்போ, நான் பள்ளிக்கூடத்தில் நம்ம வேலை பார்த்ததுனால குழந்தைங்க போட்டுட்டு வருவாங்க, அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். நம்மளோட உடைகளுக்கு பொருத்தமாக நம்மளுமே வந்து ஒரு காட்டன் சாரீ கட்டிக்கிறோம், ஒரு காட்டன் சுடிதார் போட்டுக்கிறோம் அப்படின்னா இதை போட்டுக்கிட்டால் நல்லா தான் இருக்கும். இந்த வளையல் வந்து
நான் ஒரு பருத்தி சேலை வச்சுருக்கேன், அதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வாங்கினேன். அப்புறம் இந்த ஜும்கா ரொம்ப நல்லா இருந்தது. மேலே வந்து மகாலட்சுமி தாயார் உட்காந்துருக்கிற மாதிரி கீழே அந்த ஜிம்கி வித்தியாசமாக இருந்தது. போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய முகம் வந்து படர்ந்த முகம் அப்படிங்கிறதுனால நான் ஜிம்கி தான் ரொம்ப போட்டுக்கிறதுக்கு விரும்புவேன். எனக்கு அதான் நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நிறைய ஜிம்கி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பேன். எங்கே போனாலும் வந்து ஜிம்கா வாங்காமல் நான் வரவே மாட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அதாவது இந்த ஜிம்காஸ் எல்லாமே ஒன்று ஒவ்வொரு விதத்தில் இருந்தது. சின்னவங்களுக்கும் குட்டி குழந்தைங்களுக்கும் இருந்தது, பெரியவங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கழுத்தில் அணியக்கூடிய மாலைகள். இந்த மாதிரி மாலைகள் வாங்கி வச்சுக்கிட்டா இது ஒன்று மட்டும் அணிஞ்சால் போதும், பாதுகாப்பும் கூட விலை மலிவும் கூட. 1500 ரூபாயிலேருந்து 1700 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கெலாம் வச்சுருந்தாங்க. இது அப்படி அதோடய ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கூட சில இடத்துல வந்து அந்த கட்டாகி இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அது கவரிங் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இதில் வந்து ஒன்று கூட அப்படி இல்லை. ஃபினிஷிங் அப்படிங்கிறது நீட்டாக இருந்தது. அந்த மெஷின் கட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. இந்த செட்டு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இதை போட்டுக்கிட்டால் இது மட்டும் போட்டுக்கணும், போட்டுக்கிட்டு பட்டு சாரி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு பீஸ் மாதிரி இன்னொரு பீஸ் இல்லை, அதுதான் அந்த கடையோட ஒரு சின்ன ஒரு சிறப்பு, பெரிய சிறப்புனே சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் குட்டி குட்டி நெக்லஸஸ். இதுவுமே நம்ம இது 690 ரூபான்னு நினைக்கிறேன். சைடில் வந்து நான் அதோடய விலையை வந்து நான் குறிப்பிடலை. நீங்கள் கடைக்கு நிச்சயம் போகணும். போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஆன்டிக் பீசஸ் மாதிரி இருந்தது. அது கோல்டு ஃபினிஷிங் மாதிரி இருக்க வேணாம், ஆன்டிக் பீசஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற வங்க இந்த மாதிரி வச்சு வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து பட்டு சாரீக்கு போட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ட்ரெண்டாக இருந்தது, இப்போவுமே இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த பீஸ் வந்து நம்ம கழுத்தில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வேறு எதுவுமே போடக்கூடாது. அதாவது ஒரு காட்டன் சாரீ ஆகட்டும், இல்லைன்னா சில்க் காட்டன் ஆகட்டும், இல்லைன்னா பட்டு சாரி ஆகட்டும், போட்டுக்கிட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் சோக்கர் செட்ஸ். சோக்கர் செட்டு வந்து கிட்டத்தட்ட 2500 ரூபா வரைக்கும் இருக்குது. அது கொஞ்சம் கல்கல்லாம் அதில் கற்கள்லாம் பதிச்சிருக்காங்கள்ல, அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி கல் அப்படிங்கிறதுனால அந்த சோக்கர் செட்டுக்கு அந்த விலை அப்படின்னு சொன்னாங்க. பொருத்தமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒட்டியானம், அதுக்கப்புறம் ஹிப் செயின்ஸு அந்த மாதிரி கூட கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஜிம்காஸ் நல்லா இருந்தது, அதை எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நெத்தி சுட்டிகள், கொலுசு, அதாவது கல்யாணத்துக்கு ரொம்ப அலங்காரமாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பெரிய கொலுசு, இப்போ இந்த காலத்து இளைஞர்கள்லாம் குட்டி பசங்கள்லாம் போட விரும்புறதில்ல கல்யாணத்தப்போ, அந்த நேரத்துக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி கோல்டு ஃபினிஷிங்கால் அந்த இன்விடேஷன் தான் இது வாங்கி போட்டுக்கிறப்போ நம்மளோட கால் வந்து கூடுதல் ஒரு அலங்காரமாக தெரியும்ல. ஏன்னா காலையுமே வந்து நம்ம தனியாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறோம் மெஹந்தி வச்சுக்கிறதுனால, அந்த டைமில் இந்த மாதிரி கொலுசு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வித்தியாசமாக இருந்தது கொலுசு, ரொம்பவே அழகாக இருந்தது. 250 ரூபாயிலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொலுசு, அதுலேருந்து அப்படியே விலை படிப்படியாக அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்ஸ் இருந்தது, கடா கையில் போட்டுப்போம்ல அது இருந்தது. அப்புறம் குட்டி குழந்தைங்களுக்கு இருக்குது, பெரிய குழந்தைங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், பர்ஃப்யூம்ஸ், டால்கம் பவுடர்ஸ் எல்லாமே இருக்குது அக்கா கடையில். நிச்சயமாக நீங்கள் ஒரு தடவை அந்த கடைக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க. அதுக்கப்புறம் அக்கா கடையில் வந்து நகைகள், கல்யாணத்துக்கோ அதுக்கப்புறம் சடங்குக்கோ வாடகைக்கு நகைகள் தராங்க அக்கா கடையில், அதையும் போய் பாருங்கள். மற்ற கடைகளை விட இந்த கடையில் நம்மளுக்கு மலிவாக தான் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உள்ள பீசஸ், புது கடை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப உபயோகப்படுத்தாத புதுசு புதுசாக இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்ச் கிளிப்ஸு எல்லாமே அக்கா கடையில் கிடைக்குது. இமிட்டேஷன் தங்கம், அதாவது செயின்ஸ் இருக்குல்ல நம்ம தாலி சரட்டெல்லாம் போட்டுக்குவோம்ல, அது வந்து இப்போது ரொம்ப எல்லாம் அணிஞ்சிட்டு வெளியில் போக முடியல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. கேரண்டியும் இருக்குது, கழுத்தில் வந்து வேறு எந்த மாதிரியான ரேஷஸ் அந்த மாதிரிலாம் வர்றதில்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டீஸ்க்கு, பெரியவங்களாகட்டும் சரி, பொருத்தமாக வளையல் போடலான்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கலர் கலராக அவங்களுக்கு தேவையான வளையல்களும் இருக்குது. இதுதான் நான் சொன்ன இமிட்டேஷன் செயின்னு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹேர் பேண்ட்ஸு, பொருத்த பொருத்தமான அப்புறம் குட்டி குட்டி செயின்ஸு அந்த மாதிரி இருந்தது. இதுதான் வாடகை நகைகள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா அவங்களோட கடை புது கடை அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே பீசஸ் அழகழகாக இருந்தது. புதுசாக போட்டுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புவோம் தானே, அவங்கள மாதிரி ஆட்கள் இந்த கடையை சீக்கிரம் தேடி ஓடி போய் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பீசஸ் வந்து அழகாக கிடைக்கும்.
3500 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் குறைச்சும் நம்மளுக்கு போட்டுப்பாங்க. நீங்கள் போங்க, போய் பார்த்துட்டு என்னென்ன பீசஸ் வேணுமோ வாங்கி நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அழகாக இருந்தது. ஆன்டிக் வேணுங்கிறவங்களுக்கு ஆன்டிக், அப்புறம் கோல்டு ஃபினிஷ் வேணுங்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாக தங்கமாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கல் பதிச்ச நகை வேணுங்கிறவங்களுக்கு கல் பதிச்ச நகைகளும் இங்கே கிடைக்குது, வாடகைக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அக்காவோட கடையில் ஆரி ஒர்க்கும் செஞ்சு தராங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா அவங்க இதுதான் கல்பதிச்ச நகை, அதையும் சொன்னீங்க அப்படின்னா அதையும் அதாவது கஸ்டமைஸ் பண்ணி தர்றாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டிசைன் போட்டு ப்ளவுஸ் அவங்களே தைச்சும் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு ஒரு தனி ஆல்பமும் அக்கா வச்சுருக்குறாங்க. இதுதான் வந்து அந்த கல் செட், ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இந்த மாடல்ஸ்லாம் போட்டுப்பாங்கள்ல அந்த மாதிரி இருந்தது. இது வந்து சும்மா சாதாரணமாக கல் பதித்த செட்ஸு, குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி நம்ம போட்டுப்போம்ல, நம்மளும் போட்டுக்கலாம். ஒரு லெஹெங்கா போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சிம்பிளாக இது மட்டும் போட்டுக்கணும், இது கூட வேறு எதுவும் போடக்கூடாது. இதோட வேறு எதுவும் இது போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சிம்பிளாக இதை மட்டும் கழுத்துக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்னேன், ஆரி ஒர்க்கு ப்ளவுசஸ். இந்த மாதிரி நிறைய நமக்கு என்ன வேணுமோ ஃபுல் ஆல்பம் வச்சுருக்காங்க. நான் ஃபுல் ஆல்பம் வந்து காமிக்க முடியல, ஆனால் ஒன்று ஒன்றும் வித்தியாசமாக இருந்தது. அது அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ரேட் அப்படிங்கிறத நீங்கள் நேரில் போய் பார்த்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க. சொன்ன நேரத்தில் கரெக்டாக டெலிவரியும் கொடுத்துருவாங்க. இந்த டைமில் நீங்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா போயிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் நேரலாகவே பார்த்து எடுத்துக்கலாம். மற்ற கடைகளோடு ஒப்பிடுறப்போ என்னோட தோழி செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கு மலிவாக தான் தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து 9000 போட்டு வாங்கின ப்ளவுஸை இவங்க வந்து 5000 என்னமோ கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் முன்ன பண்ண அவங்கக்கிட்ட பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசினா கூட அக்கா வந்து அக்காவும் ஆகட்டும் அணுவாகட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் இது எல்லாமே வந்து குட்டீஸ்க்கு வேணுங்கிற அந்த பிளாஸ்டிக் காதில் போடுற கம்மல்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பக்கத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போது ட்ரெஸ்ஸஸும் இப்போது வந்து கொடுக்குறாங்களாம், ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் வந்திருந்தது. இந்த மாதிரி அதாவது அந்த கவுன் ஃப்ராக் டைப்பில் ஃபுல் ஃப்ராக் போட்டுக்கிறாங்கள குழந்தைங்க, அந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்னாங்க. இது இன்னும் விலை நாங்கள் போடலை அப்படிங்கிறதுனால நான் விலையே சொல்ல முடியல. வந்திருக்கு 4 பீஸ் மட்டும் சாம்பிள் வந்திருக்கு. இனி நாங்கள் ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுக்குறப்போ அதுக்கு விலை போடுறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய தோழிக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. 4 பீஸ் தான், அந்த 4 பீஸுமே நல்லா யூனிக்காக இருந்தது. அப்புறம் இதுவும் இது வந்து சோலி டைப், ஃபுல்லாக கீழே வந்து நம்மளோட ஸ்கர்ட் லாங் ஸ்கர்ட் மாதிரி வச்சு மேலே வந்து இந்த ஜாக்கெட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. இது கொஞ்சம் அந்த கலர் அந்த ப்ளூ காப்பர் சல்ஃபேட் சர்ஃப் ப்ளூ சொல்லுவாங்கள்ல, அந்த கடலில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ அந்த நுரையில் எழும்பி வரும் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அந்த ப்ளூ இருந்தது. எல்லாமே யூனிக் பீசஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட ரெடிமேட் ப்ளவுஸஸும் தராங்க. அதோட ப்ளவுஸ்னு அவங்க ஸ்லிப் விலை பட்டியல் வந்து அதில் ஒட்டலை அப்படிங்கிறதுனால நான் அதை கேட்டுக்க முடியல. இந்த மாதிரி கிடைக்குது. உள்ளே வந்து நம்மளுக்கு கை இருக்குது, ஸ்லீவ்ஸ் அது வந்து உள்ளே இருக்குது. இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.